வெல்கம் டு ஜெனித் ஐஏஎஸ் அகாடமி. நம்ம டெய்லியும் தினமணி நியூஸ் பேப்பர்லேருந்து மாடல் கொஸ்டின் பேப்பர் பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் என்னைக்கான நியூஸ் பேப்பர் பார்க்கலாம். முதலாவது கொஸ்டின், பின்வருவனவற்றுள் RMNCH பிளஸ் ஏ உடன் தொடர்புடைய துறை யாது? பின்வருவனவற்றுள் RMNCH பிளஸ் ஏ உடன் தொடர்புடைய துறை யாது? பெண்களுக்கு அதிகாரமளித்தல், மகப்பேறு மற்றும் குழந்தை நலம், பெண் கல்வி, பெண் குழந்தையுள்ள குடும்பத்திற்கான ஊக்கத்தொகை. இதற்கான கரெக்டான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா மகப்பேறு மற்றும் குழந்தை நலன்தான் RMNCH பிளஸ் ஏ உடன் தொடர்புடைய துறை. நெக்ஸ்ட், முத்ரா வங்கி குறித்து பின்வரும் கூட்டுகளை கருத்தில் கொள்க. இது April 8, 2015 அன்று தொடங்கப்பட்டது. குறுநிதி நிறுவனங்களுக்கு குறைவான விதத்தில் கடன் வழங்குதல். முத்ரா வங்கி குறித்து பின்வரும் கூட்டுகளை கருத்தில் கொள்க. இது April 8, 2015 அன்று தொடங்கப்பட்டது. குறு நிதி நிறுவனங்களுக்கு குறைவான விதத்தில் கடன் வழங்குதல். இதற்கான கரெக்டான ஆன்சர் வந்து இரண்டுமே கரெக்ட். ஓகேங்களா, இது April 8, 2015 மட்டும்தான் தொடங்கப்பட்டது. குறு நிதி நிறுவனங்களுக்கு குறைவானத்தில் கடன் வழங்குதல் இதுதான் இதோடைய நோக்கம். நெக்ஸ்ட் போகலாம். 1992 ஆண்டில் சுய உதவி குழு வங்கி இணைப்பு திட்டத்தினை தொடங்கியது எது? நபார்டு வங்கி, பாரத் ஸ்டேட் வங்கி, திட்டக்குழு, வட்டார ஊரக வங்கி. 1992 ஆண்டில் சுய உதவிக்குழு வங்கி இணைப்பு திட்டத்தினை தொடங்கியது எது அப்படின்னா நபார்டு வங்கி தான் உருவாக்கியது. ஓகேங்களா, நபார்டு வங்கி. இதற்கான ஆன்சர் வந்து நபார்டு வங்கி. அடுத்து நெக்ஸ்ட் போலாம். வட்டார ஊரக வங்கி குறித்து பின்வரும் கூற்றுகளை கருத்தில் கொள்க. வட்டார ஊர வங்கி 1975 ஆண்டு உருவாக்கப்பட்டது. வட்டார ஊர வங்கி பொருளாதாரத்தின் நலிவுற்ற வகுப்பினருக்கு மட்டுமே கடன் வழங்குகிறது. இதற்கான ஆன்சர் வந்து இரண்டுமே கரெக்ட். ஓகேங்களா, வட்டார வங்கி வந்து 1975 ஆண்டு தான் உருவாக்கப்பட்டது. இவ்வங்கி பொருளாதார நலிவுற்ற வகுப்பினருக்கு மட்டுமே கடன் வழங்குகிறது. ஓகேங்களா, நெக்ஸ்ட் போலாம். இந்தியாவில் சுதந்திரத்திற்கு பிந்தைய சமூக பொருளாதாரம் மற்றும் சாதி ரீதியான கணக்கெடுப்பு முதன் முதலில் எப்போது மேற்கொள்ளப்பட்டது? இந்தியாவில் சுதந்திரத்திற்கு பிந்தைய சமூக பொருளாதார மற்றும் சாதி ரீதியான கணக்கெடுப்பு முதன் முதலில் எப்பொழுது மேற்கொள்ளப்பட்டுள்ளது? 1971, 1991, 2001, 2011. இதற்கான ஆன்சர் வந்து 2011 அப்படின்றதான் இதற்கான ஆன்சர். ஓகேங்களா, அடுத்து பின்வரும் கூட்டுகளில் தவறானது எது அப்படின்னு கேட்கப்பட்டிருக்கிறது. வேளாண் சார்ந்த தொழிற்சாலைகள் உணவு பதனுடன் தொடர்புடையவை, சிறு தொழில்கள் ஏற்றுமதி செய்ய இயலாது, கிராம தொழிற்சாலைகள் உள்ளூர் மக்களின் தேவையை பூர்த்தி செய்கிறது, குடிசு தொழில்கள் விவசாயத்தை சார்ந்துள்ளன. பின்வரும் கூட்டுகளில் தவறானது எது என்று கேட்கப்பட்டிருக்கிறது. வேளாண் சார்ந்த தொழில்களை உணவு பதனுடன் தொடர்புடைய இது வந்து கரெக்டு. சிறு தொழில்கள் ஏற்றுமதி செய்ய இயலாது இதுதான் ராங் ஆன்சர். ஓகேங்களா, கிராம தொழிற்சாலைகள் உள்ளூர் மக்களின் தேவையை பூர்த்தி செய்கிறது என்பதும் கரெக்டு. குடிசைதல் விவசாயத்தை சார்ந்துள்ள என்பதும் கரெக்டான ஆன்சர். ஓகேங்களா, அறிவியல் சோசலிஸ்டனை உருவாக்கியவர் யார்? கார்ல் மார்க்ஸ், மாவோ சிட்டாங், லெனின், கீன்ஸ் என்று கொடுக்கப்பட்டிருக்கிறது. அறிவியல் சோசலிஸ்டனை உருவாக்கியவர் யார் அப்படின்றால் கார்ல் மார்க்ஸ் தான் அறிவியல் சோசலிஸ்டை உருவாக்கியவர். அடுத்து வளர்ச்சி குன்றிய நாடுகளின் அடிப்படை இயல்புகள் யாவை என்று கேட்கப்பட்டிருக்கிறது. மூலதன பற்றாக்குறை, மக்கள்தொகை அழுத்தம், அயல் நாட்டு வாணிகம் சார்ந்தது, பொருளாதாரத்தில் பின்தங்கியது. வளர்ச்சி குன்றிய நாடுகளின் அடிப்படை இயல்புகள் யாவை கேட்கப்பட்டிருக்கிறது. மூலதன பற்றாக்குறை, மக்கள் தொகை அழுத்தம், அயல் நாட்டு வணிகம் சார்ந்தது, பொருளாதாரத்தில் பின்தங்கியது. வளர்ச்சி குன்றிய அடிப்படை இயல்புகள் என்னென்ன அப்படின்னா மூலதன பற்றாக்குறை என்பதும் கரெக்டு, மக்கள் தொகை அழுத்தம், அயல் நாட்டு வணிகம் சார்ந்தது, பொருளாதாரத்தில் பின்தங்கியது. இவை யாவுமே வளர்ச்சி குன்றிய நாடுகளின் அடிப்படை இயல்புகள். நெக்ஸ்ட் போலாம். பின்வருவனவற்றுள் கொடும் வறுமை சூழலின் பகுதிகள் யாவை? பின்வருவனவற்றில் கொடும் வறுமை சூழல்கள் யாவை அப்படின்று கேட்கப்பட்டிருக்கிறது. இதற்கான ஆன்சர் வந்து குறைவான வருமானம், குறைவான மூலதனம், குறைவான சேமிப்பு, குறைவான உடல்நலம். இவை அனைத்தும் பார்த்தீங்கன்னா கொடுமை வறுமையோட அம்சங்கள். ஓகேங்களா,
நெக்ஸ்ட்டு, பின்வருவனுற்றுள் எது மக்கள் தொகை பெருக்கத்தினை நிர்ணயிக்கும் அடிப்படை காரணி அல்ல என்று கேட்கப்பட்டிருக்கிறது. பின்வருவனுற்றுள் எது மக்கள் தொகை பெருக்கத்தை நிர்ணயிக்கும் அடிப்படை காரணி அல்ல? பிறப்பு வீதம், இறப்பு வீதம், கல்வி, புலம்பெயர். அடிப்படை காரணி அல்ல, மக்கள் தொகை பெருக்கத்தின் நிர்ணயிக்கும் அடிப்படை காரணி அல்ல என்று கேட்கப்பட்டிருக்கிறது. இது வந்து கல்விதான் அடிப்படை காரணி கிடையாது, மற்றது எல்லாமே அடிப்படை காரணிகள். மக்கள் தொகை பெருக்கத்திற்கு பிறப்பு வீதம், இறப்பு வீதம், புலம்பெயர்கள் அனைத்தும் மக்கள் தொகை பெருக்கத்தின் காரணிகள், கல்வி தவிர. ஓகேங்களா? அடுத்து நெக்ஸ்ட் போலாம். மக்கள் தொகை மாறுதல் உள்ள தவறான இணையை தேர்ந்தெடுக்க அப்படின்னு கேட்கப்பட்டிருக்கிறது. அதிக பிறப்பு வீதம் மற்றும் அதிக இறப்பு வீதம் நிலை ஒன்று, அதிக பிறப்பு வீதம் மற்றும் குறைவான இறப்பு வீதம் நிலை இரண்டு, குறைவான பிறப்பு வீதம் மற்றும் குறைவான இறப்பு வீதம் நிலை மூணு, குறைவான பிறப்பு வீதம் மற்றும் அதிக இறப்பு வீதம் நிலை நான்கு என்று கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதுல அதிக பிறப்பு வீதம் மற்றும் அதிக இறப்பு வீதம் நிலை ஒன்று என்பது கரெக்டு, அதிக பிறப்பு வீதம் மற்றும் குறைவான இறப்பு வீதம் என்பதும் கரெக்டு, குறைவான பிறப்பு வீதம் மற்றும் குறைவான இறப்பு வீதம் என்பதும் குறைவான இறப்பு வீதம் நிலை த்ரீ என்பதும் கரெக்டு, குறைவான பிறப்பு வீதம் மற்றும் அதிக இறப்பு வீதம் நிலை போர் என்பதுதான் இந்த இடத்துல ராங்கா இருக்கிறது. ஓகேங்களா? அடுத்து நெக்ஸ்ட் போலாம். பின்வருன்றுள் மக்கள் தொகை கணக்கெடுப்பில் பதிவு செய்யப்படுபவை எவை என்று கேட்கப்பட்டது. நகரமயமாதல், எழுத்தறிவு வீதம், வயது பாகுபாடு, ஆண் பெண் வீதம். பின்வருவனொன்றுள் மக்கள் தொகை கணக்கெடுப்பில் பதிவு செய்யக்கூடவை யாவை என்று கேட்கப்பட்டிருக்கிறது. நகரமயமாதல், எழுத்தறிவு வீதம், வயது பாகுபாடு, ஆண் பெண் வீதம். இவை அனைத்துமே மக்கள் தொகை கணக்கில் பதிவு செய்யப்படுவையாகும். நெக்ஸ்ட், தேசிய மக்கள் தொகை குறித்து பின்வரும் கூற்றுகளை கருத்தில் கொள்க. இக்கொள்கை 2000 ஆண்டில் அரசால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. 2030 ஆண்டுக்குள் ஒரு நிலையான மக்கள் தொகையினை இது நீண்டகால குறிக்கோளாகும் என்று கொடுக்கப்பட்டிருக்கு. தேசிய மக்கள் தொகை கொள்கை குறித்து பின்வரும் கூற்றில் கருத்தில் கொள்க. இக்கொள்கை 2000 ஆண்டில் அரசால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. 2030 ஆண்டுக்குள் ஒரு நிலையான மக்கள் தொகையினை இதன் நீண்டகால குறிக்கோளாகும் என்பது. இதில் வந்து முதல் கூற்று வந்து ரைட். இதில் இக்கொள்கை 2000 ஆண்டில் அரசால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. 2030 ஆண்டுக்குள் ஒரு நிலையான மக்கள் தொகையினை இது நீண்டகால குறிக்கோளாகும் என்பது தவறு. அப்ப ஆன்சர் வந்து ஒன்று மட்டும். நெக்ஸ்ட் போலாம். பின்வருவனுள் நீட்டிக்கப்பட்ட வறுமை கோடு என்பதனை உபயோகித்த நிதி ஆணையம் எது? நீட்டிக்கப்பட்ட வறுமை கோடு குறித்த நிதி ஆணையம் என்பது 7வது நிதி ஆணையம் தான். 7வது நிதி ஆணையம். பின்வருவனுற்றுள் எவை வறுமை ஒழிப்பு திட்டங்களாகும்? ஜவஹர் கிராம வேலைவாய்ப்பு திட்டம், தேசிய வேலைவாய்ப்பு திட்டம், வேலைவாய்ப்பு உறுதி திட்டம், பிரதமரின் வேலைவாய்ப்பு திட்டம் என்று குறிக்கப்பட்டிருக்கிறது. பின்வருவனுற்றுள் எவை வறுமை ஒழிப்பு திட்டங்கள்? வறுமை ஒழிப்பு திட்டங்கள் எவை எல்லாமா? ஜவஹர் கிராம வேலைவாய்ப்பு திட்டம் என்பது வறுமை ஒழிப்பு திட்டம் தான். தேசிய வேலைவாய்ப்பு திட்டம் என்பதும் வறுமை ஒழிப்பு திட்டம். வேலைவாய்ப்பு உறுதி திட்டம் என்பதும் வறுமை ஒழிப்பு திட்டம் தான். பிரதமரின் வேலைவாய்ப்பு திட்டம் என்பதும் வறுமை ஒழிப்பு திட்டம் தான். அப்படி பார்க்கும்போது இது கொடுத்திருக்கிற திட்டங்கள் அனைத்தும் வறுமை ஒழிப்பு திட்டங்களை சம்பந்தப்பட்ட வகையில். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.